முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராஜா, 2G அலைக்கற்றை தொடர்பான எல்லா தகவல்களும் பிரதமர் அவர்களுக்கு தெரியும் என்று தனது வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் தனக்கு முன்னால் இந்த துறையில் இருந்தவர்களும் NDA அரசும் என்ன முடிவெடுத்தார்களோ அதையேத்தான் பின்பற்றினேன் என்று கூறியுள்ளார். அருண் சோரி 26 லைசன்ஸ்களும், தயாநிதி மாறன் 25 லைசன்ஸ்களும், ராஜா 122 லைசன்ஸ்களும் வழங்கியுள்ளார்கள். அவர்களும் ஏலத்தின் மூலமாக லைசன்ஸ் வழங்கவில்லை என்று ராஜா குறிப்பிட்டுள்ளார். 2003 ஆண்டில் அரசின் செயல்பாட்டின்படியே நான் நடந்துள்ளேன் என்று ராஜா கூறியுள்ளார். ராஜா கூறிய பதிலின்படியே அவருக்கு முன்னால் இருந்தவர் 178,000 கோடி ரூபாய் ஊழல் மூலம் அரசிற்கு நஷ்டம் ஏற்படுத்தி உள்ளார்களா? CAG தணிக்கை குழு அவர்கள் மீது எவ்வித குற்றச்சாட்டுகள் கூறியுள்ளார்கள் என்பதையும் ராஜா விளக்க வேண்டும். சராசரி மனிதராக பெரம்பலூரில் வாழ்ந்து வந்த ராஜாவின் அன்றைய சொத்து மதிப்பு என்ன? இன்றைய தினம் அவர் குவித்துள்ள சொத்துக்களின் மதிப்பு என்ன? அவர் குடும்பத்தார் பெயரில் எவ்வளவு சொத்துக்களை குவித்து வைத்துள்ளார்? இவற்றை பற்றியும் தனது வாக்குமூலத்தில் ராஜா குறிப்பிட்டிருந்தால் அவரை பாராட்ட முடியும். அவரது நண்பர் சாதிக் பாட்சா துணிமணிகளை பெரம்பூர் பகுதிகளில் விற்று கொண்டிருந்தார். அவர் தொழிலதிபராக மாறி கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்தது எப்படி என்ற கதையையும் ராஜா அவர்கள் கூறினால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். தான் செய்த தவறுகளுக்கு பிரதமர் அவர்களை துணைக்கு அழைப்பது நேர்மையற்ற செயல். ஒரு பிரதமர் தனது மந்திரி சபையில் உள்ளவர்கள் நேர்மையான முறையில் நடந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில்தான் அவர்கள் துறைகளின் செயல்பாடுகளுக்கு ஆதரவு அளிக்கிறார். அதற்காக பிரதமர் மீதே குற்றம் சுமத்த நினைப்பது பெரும் துரோகச் செயல். ராஜாவுக்கு பிரதமர் மீது குற்றச்சாட்டுகளை கூறு என்று தீய ஆலோசனை கூறிய திமுக தலைவர்கள் யார் என்றுதான் தெரியவில்லை. ராஜா அவர் மீது உள்ள குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டுமே தவிர பிறர் மீது சேற்றை வாரி சூற்றுவது பண்பற்ற செயல். இதனால் ராஜாவின் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை மறைத்துவிட முடியாது. நன்றி, வணக்கம். File the charges against all the accused, and therefore we are seeing all the arguments that are presently underway in the process of filing of the framing of the charges, mind you. So really at this point in time it will seem like a good defense strategy to really not take responsibility, not take blame, and take advantage of whatever loopholes you possibly can in the CBI story and leverage it to their advantage. That is what Raja and all the defense counsels we will see in the days to come will try and do. But whether or not new parties can be incorporated in the whole sequence of events, that remains to be seen. And it would seem a little improbable given the fact that investigations are nearly complete in this matter. Back to you. Hi, Sonakshi. Is A. Raja hoping to get away by pinning blame on all the others but him? Yes, indeed, Munmun, that is the strategy, because like any good defense lawyer, Raja's counsels are leaving no stone unturned to shift the blame from their client onto all the other players who have been instrumental in the telecom sector, who have assumed whatever role of significance that they have had in the telecom sector. So far as the strategy is concerned, it is very clear that this is the evasionary tactic which is being adopted by Raja, and rightfully so. The Constitution of India gives him all the right to defend his position, to prepare the best defense ever. That is what the Constitution allows him. He is an accused, mind you. None of the allegations have been proved against him so far. So really, the strategy would be to see that perhaps there is some leverage that the defense can draw from the loopholes in the CBI's story that has been presented before the court, alongside draw the parallels with so many other leaders, the former telecom ministers, for example, who have been in the same position as Raja, and also now issue open letter to the Prime Minister and the then Finance Minister Chidambaram clearly indicates that this is
Right, we will.